வணக்கம் நண்பர்களே. அக்டோபர் 3, 2020 இன்றைக்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறது தான், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய நீங்கள் நியூஸ் பேப்பரில் சிலபஸ்க்கு எதெல்லாம் தேவையோ, எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தேவையோ அதை மட்டும்தான் படிக்கணும், தேவையில்லாத விட்டுருணும். ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ரொம்ப பெருசாக எலாபரேட்டாக இருக்குன்னா அதுக்குள்ளே எக்ஸாமுக்கு எதெல்லாம் தேவைன்னு பார்க்கணும். தேவைப்பட்ட பேராகிராஃபில் மட்டும் நியூஸ் எடுக்கணும், தேவைப்படாத பேராகிராஃப்ஸை விட்டுருணும். ஒரு 75% தேவையில்லாத பேராகிராஃப் இருக்குன்னா அவ்வளோத்தையும் விட்டுருணும், நியூஸை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும். அதே போல் நியூஸ் பேப்பர் முதல்ல படிக்கும் பொழுது ஒரு நியூஸை பற்றி படிக்கிறீங்க, ஒரு இஷ்யூவை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஐடியா இருக்காது, மறுபடியும் மறுபடியும் அதே இஷ்யூ மறுபடியும் நியூஸில் வரும். அப்படி தான் உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். எடுத்த உடனே நீங்கள் பார்க்கும்போது பிளாங்காக இருக்குது அப்படின்றதுனால இன்டர்நெட்டில் போய் நான் அதை போய் படிக்க போகிறேன், பேக்ரவுண்டை நான் சர்ச் பண்ண போகிறேன் போனீங்கன்னா தப்பான வழியில் போயிடுவீங்க. தேவையில்லாமல் நிறைய விஷயத்த வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நாலேஜ் வளராது. அதனால் பொறுமை தேவை. சரியா? சரி, இப்போ நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். ஹெட்லைன்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ், திரிணாமுல் எம்பிஸ் ஸ்டாப்ட் அவுட்சைட் ஹத்ராஸ் வில்லேஜ். ஸோ இது எந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் ஒருத்தவங்க உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் கேங் ரேப்புக்கு உள்ளாகி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவில் ஹெவியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது இப்போ சர்ச்சைக்கு உள்ளானதாக இருக்குது. போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாடியை வேகமாக கிரிமேட் பண்ணிட்டாங்க. அப்போ இதை செஞ்சது யார், அவங்களுக்கு என்ன தண்டனை, இந்த மாதிரி சம்பவங்கள் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டிபேட் இப்போ போயிட்டுருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இப்போ உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் அதிகப்படுத்திட்டு வராங்க. இதுதான் ஜென்ரலாக இந்த நியூஸில் இருக்குது. நீங்கள் நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரக் ஓப்ரையன் அந்த இடத்த விசிட் பண்ண போகும்போது அவர் வந்து போலீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு, அதை பற்றி இங்கே எலாபரேட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. இந்த கேஸ் என்ன, இஷ்யூ என்ன, அதுதான் நமக்கு முக்கியம். ஜென்ரலாக இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் க்ரைம்ஸ், அதுவும் மெயினாக ரேப்ஸ் நடக்கும் பொழுது நாம் உத்து கவனிச்சோம்னா அந்த விக்டிம் எப்பெல்லாம் ஒரு லோவர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்களோ, மெயினாக தலித், அதாவது ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருக்காங்களோ, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காமல் போயிருது. இது மெயினாக நார்த் இந்தியாவில் அதிகமாக நடக்கும். இந்தியா ஃபுல்லாகவும் நிறைய இடத்துல நடக்குது, பட் நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி க்ரைம்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன, அந்த கேஸ்ட் கிளீவேஜ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி செக்ஷுவல் க்ரைம்ஸ் நடக்கும்போது உத்து கவனிச்சோம்னா நிறைய இன்ஸ்டன்சஸில் அந்த பெர்பட்ரேட்டர்ஸ், அந்த அக்யூஸ்டு பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, விக்டிம்ஸ் லோவர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. நிறைய இடத்துல ஜஸ்டிஸ் கிடைக்காமல் போயிடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த விக்டிம் போனால் கூட போலீஸ் வந்து யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அந்த அப்பர் கேஸ்ட் இருக்காங்களே அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா அந்த போலீஸ் மேலே இருக்கக்கூடிய ஹோல்டு பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்கும்னா அந்த அப்பர் கேஸ்ட் மெம்பர்ஸ்கிட்ட இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் மேலே ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஆக்ஷன் எடுக்காமல் கூட செய்வாங்க. அப்போது இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் உமன், அந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் கேஸ்ட்க்கும் உள்ள இருக்க வித்தியாசம் என்ன, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கும் சொசைட்டியில் நடக்கக்கூடிய க்ரைம்ஸ்க்கும் உள்ள இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்றத நீங்கள் இந்த நியூஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும். இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. பேப்பர் 1, GS பேப்பர் 1 இந்த மாதிரி நியூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூட இன்னொரு நியூஸ் இருக்கு பாருங்க, இன்னொரு கேர்ளுக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு. அந்த கேர்லையும் பார்த்தீங்கன்னா செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கேர்லையும் பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணிட்டாங்க, அதே உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில். அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா ரெகுலராக விமனுக்கு எதிராக அந்த மாதிரி க்ரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது நம்ம சொசைட்டினுடைய ஒரு டியூட்டி, ரைட்? சரி, வேறு ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பேஜில் வேறு ஒன்றும் நியூஸ் இல்லை. சபர்பன் ட்ரெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சென்னையில் அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குது, ஜஸ்ட்டு பாருங்கள் போதும். ஸோ COVID-19 லாக்டவுன் இந்த ரிலாக்ஸ்டு ஃபேஸில் இது வரைக்கும் இஎம்யூ சர்வீசஸ் இல்லாமல் இருந்தது, இப்போ இஎம்யூ சர்வீசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 2, இதில் இருக்க நியூஸ் முக்கியமானு பார்த்தா எக்ஸாம் தேவையாக நியூஸ் அந்தளவுக்கு இல்லை. ஒரு நியூஸ் இருக்குது, ஜாப் ரேக்கெட்ஸ் ஆன் த ரைஸ். இது எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா சைபர் க்ரைம் இது சம்மந்தமான நியூஸ் இது. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே தேவை, மெயின்ஸில் GS 3 இது வரும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இந்த COVID-19 பேண்டமிக்னால இப்போ ரிசெஷனில் இருக்கோம், நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டு ஆகிட்டாங்க, இதில் நிறைய பேர் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க. நீங்கள் காசு தாங்க வேலை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சில பேர்கிட்ட காசை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. இந்த மாதிரி ஜாப் ரேக்கெட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு போலீஸ் இப்போ சொல்கிறாங்க. இதுதான் இந்த நியூஸில் இருக்குது, பாருங்கள். அப்போ இதில் என்ன தேவை அப்படின்னா மக்களுக்கு அவேர்னஸ் தேவை, இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாறக்கூடாது. இன்னொரு பக்கம் இந்த சைபர் க்ரைம்ஸை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு நம்ம போலீஸ் ஃபோர்ஸை
ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அது இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் டொமைன்ஸ்குள்ளே கோஆர்டினேஷன் பண்ணும். உதாரணத்துக்கு பேங்க்ஸ், போலீஸ், இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ். ஸோ இவங்க எல்லாருக்குள்ளும் அந்த கோஆர்டினேஷன் இருந்தால் தான் இந்த சைபர் கிரைம்ஸை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். சைபர் கிரைம்ஸ் நடந்தாலும் அதை நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பேஜ் நம்பர் 3, இதில் என்ன நியூஸ் இருக்குது? டிராஃப்ட் லெஜிஸ்லேஷன் அகெயின்ஸ்ட் ரவுடிசம் ஆன் ஆன்வில் அப்படின்னு போலீஸ் கமிஷனர் சொல்கிறார். அதான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரதா இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிசம்க்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, இப்போ அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கிரைம்ஸை ரெகுலராக பண்ணுறவங்க குண்டாஸ், இவங்களுடைய ஆதிக்கம் இப்போ அதிகமாகிட்டே வருது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதை நோட் பண்ணுங்கள். ஏற்கனவே ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ் எல்லாம் இருக்குது நம்ம நாட்டில். தமிழ்நாட்டிலையும் இருக்குது, குண்டாஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய மாநிலங்கள் இருக்குது. குண்டாஸ் ஆக்ட்ன்றது ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். ஒருத்தர் அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டில் வைக்கலாம். அதாவது ரெகுலராக இந்த மாதிரி கிரைம்ஸ் பண்ணுறவங்கள, அவங்கள குண்டாஸ் அப்படின்ற பேரில் ஃப்யூச்சரில் ஒரு குற்றத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும், இந்த மாதிரி ஆட்கள் ஒரு கிரைமை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அந்த இன்டெலிஜென்ஸ் வரும்பொழுது இந்த மாதிரி நபர்களை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஆனால் டைரெக்டாக ஆர்கனைஸ்டு கிரைம் ரவுடிசம், இதற்கு எதிராக சட்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இந்த மாதிரி சட்டங்கள் ஒரு சில மாநிலங்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற பிளான் தான் இப்போ சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 4, இதில் வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் தான் இருக்குது. ஜஸ்ட் பாருங்கள், ஏடிஎம்கே பார்ட்டிக்குள்ளே இருக்க பவர் ஸ்ட்ரகிள், இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களுக்குள்ளே இருக்க பவர் ஸ்ட்ரகிள் ஜஸ்ட் பாருங்கள். எக்ஸாமுக்கு இது முக்கியம் கிடையாது. அடுத்தது வந்து எம்கே ஸ்டாலின் ஆப்போசிஷன் லீடர், அவர் வந்து பீப்புள்ஸ் சபா ஒன்று நடத்தியிருக்காரு. அது மக்கள் எல்லாத்தையும் கூட்டி அவங்களுடைய கிரிவன்சஸ் எல்லாம் ஹியர் பண்ணுற ஒரு மீட்டிங், அதை அவர் வந்து நடத்தியிருக்காரு. இதுதான் இப்போ நியூஸில் வந்து, அதையும் ஜஸ்ட் பாருங்கள். பேஜ் நம்பர் 5, இதில் நிறைய முக்கியமான நியூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டேங்கெட்கோ பற்றின நியூஸ் இருக்குது. டேங்கெட்கோ டு கெட் ஓவர் 30,000 crore ஆஸ் பெயில் அவுட் பேக்கேஜ் ஃப்ரம் சென்டர். டேங்கெட்கோ அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான். டேங்கெட்கோ நம்ம ஸ்டேட்டில் இருக்க பப்ளிக் செக்டர் கம்பெனி, அரசு நிறுவனம். இவங்களுக்கு இப்போ சென்டர் வந்து 30,000 crore வந்து ஒரு நிதி உதவி அளிக்குது. இதுதான் இப்போ நியூஸில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணோம், இது எந்த ஸ்கீம் கீழே தராங்கன்றது பார்க்கணும். அதை நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ செகண்ட் பேராகிராஃபில் இருக்குது, ஸ்பெஷல் லாங் டேர்ம் டிரான்சிஷன் லோன் டு டிஸ்காம்ஸ். ஸோ இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அடுத்தது, இந்த பணத்தை யார் தர்றா? ரெண்டு ஏஜென்சிஸ் தராங்க. ஒன்று ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், ஆர்இசி ஒன்று. ரெண்டாவது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், பிஎஃப்சி. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அப்போ இன்றைக்கி நியூஸில் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு, அதாவது இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணணும். ஒரு சில நிபந்தனைகளையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்குது. அதையும் இந்த நியூஸில் நீங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா, டாரிஃப் ரிவிஷன், இதற்கான பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லுது. அதே போல் ப்ரீபெய்டு மீட்டர்ஸை கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த நிபந்தனைகளையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா விதிக்குது. இதுதான் நீங்கள் இன்றைக்கி நியூஸில் நோட்ஸாக எடுக்கணும். இதை எடுத்தால் போதும், இன்டர்நெட்டில் போய் எதையும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்னா என்ன, ஆர்இசினா என்னன்றதை அப்புறம் படிச்சிக்கலாம். இந்தியா ஏர்புக்கில் அப்போ படிக்கும்போது உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த நியூஸோட அதை லிங்க் பண்ணிடும், சரியா? அப்புறம் கீழே ஸ்டேட் நியூஸ் ஒன்று இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரிமோட் ஏரியாஸ் ஐடென்டிஃபைட் அப்படின்னு யார் சொல்கிறா? எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிறாரு. இப்போதைக்கு COVID-19 பேண்டமிக்னால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இதில் ஈக்குவாலிட்டி இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆக்சஸ் இல்லாமல் இருக்குது ஆன்லைன் கிளாஸஸ்க்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மெயினாக வில்லேஜஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அவங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அங்கே இருக்காது. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் கிளாஸஸ் வந்து போய் சேராது. ஸோ இந்த பற்றின நியூஸ் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இப்போ நீங்களே சிந்திக்கணும், உங்களுடைய சிந்தனையை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ கிளாஸையும் நடத்தி ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆன்லைனில் நடத்தினாலும் இதில் பிரச்சனை இருக்குது, ஆக்சஸபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அப்போ எப்படி நடத்தலாம் அப்படின்றத நீங்களே யோசிங்க. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வளர்க்கணும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கை நீங்கள் கொண்டு வரணும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு, ஸ்டேட்டினுடைய ரெவன்யூ பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. ஸ்டேட்ஸ் ஓன் ரெவன்யூ ஷோஸ் பாசிட்டிவ் க்ரோத். அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த வருவாய் ரெவன்யூ, அது இப்போ வந்து பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு வருவாய் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போது தமிழ்நாடுடைய
ஃபைனான்ஷியல் கண்டிஷன் என்ன, எக்கனாமிக் கண்டிஷன் என்ன அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. அதை லேர்ன் பண்ணால் போதும், இந்தந்த மாதம் இவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றது நியூஸில் இருக்குது, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் இதில் என்ன லேர்ன் பண்ணலாம், எஸ்ஓடிஆர் அப்படின்ற டேர்ம் இருக்குது பாருங்கள், ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ. அதாவது ஒரு மாநில அரசு அதே ஒரு சில வரிகளை விதிக்கும், அதிலிருந்து ரெவன்யூ வரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு இல்லை வரும்னா, ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ எஸ்ஓடிஆர்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான கம்போனன்ட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த லிக்கர் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ லிக்கர் மேலே போடக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே போகாது, ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வந்துடும். ஸோ இதை நீங்கள் எக்கனாமியில் சைமல்டேனியஸாக லேர்ன் பண்ணுவீங்க. நியூஸில் இருந்தோம் இந்த மாதிரி முக்கியமான டேர்ம்ஸ் வருதுன்னா அதை நோட் பண்ணணும். அப்புறம் இதில் வேறு என்ன நோட் பண்ணலாம், ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் எடுத்துருக்கும் போது கொஞ்சம் பெட்டர் ஆஃப் ஸ்டேட், மற்ற ஸ்டேட்ஸினுடைய இங்கே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேஷன் அதிகமாக இருக்கும், அதாவது இந்த வருவாய் அதிகம். இந்த வருவாய் மிகுதி காரணமாக தான் தமிழ்நாட்டிலால் நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் சமூக நல திட்டங்களை மக்களுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது. அப்போது தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலம், வருவாயும் அதிகம், அந்த எக்ஸ்ட்ரா வருவாய் எடுத்து மக்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஆனாலும் இப்போ சமீப காலமாக ஒரு சில மாதங்களாக COVID-19 ப்ராப்ளம்னால தமிழ்நாட்டினுடைய வருவாயும் கூட கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இப்போ மறுபடியும் கொஞ்சம் பாசிட்டிவ் குரோத்துக்கு வருது, இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் நோட்ஸ் எடுங்க, ஒரு 5-6 பாயிண்ட் நோட்ஸ் எடுங்க போதும். அப்புறம் கீழே வாங்க, தமிழ்நாடு விட்னஸஸ் ஷார்ட் ஃபால் இன் ரியலைசேஷன் ஆஃப் காவேரி வாட்டர் ஷேர். ஸோ காவேரி ரிவர்லேருந்து தமிழ்நாடுக்கு வரக்கூடிய அந்த வாட்டர் ஷேர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது நியூஸில் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், இப்போ மட்டும் இல்லை கடந்த ஒரு 10 வருஷத்துலேயும் இந்த வாட்டர் ஷேர் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது நியூஸில் சொல்லியிருக்காங்க, இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். வேற எதில் நோட் பண்ணலாம், காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் அது இருக்குது பாருங்கள், அதை நோட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு தீர்ப்பாயம், ஸோ இதை நீங்கள் இதிலேருந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக எப்போ ஆர்டர் கொடுத்தது, ஃபைனல் ஆர்டர் 2007 கொடுத்தது, அதுவும் நியூஸில் இருக்குது, இதையும் நோட் பண்ணுங்கள். உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ணாதீங்க, இதை நீங்கள் குவாலிட்டியில் தனியாக லேர்ன் பண்ண தான் போகிறீங்க. அப்போ இதில் என்ன லேர்ன் பண்ணுறீங்க, தமிழ்நாடுக்கு காவிரி வாட்டரில் ஷார்ட் ஃபால் இருக்குது, ரிவர் வாட்டர் ட்ரிபுனலை பற்றி லேர்ன் பண்ணுறீங்க, ஃபைனல் அவார்ட் 2007 வந்துச்சு இதை பற்றியும் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. இது இல்லாமல் உங்களுடைய நாலேஜை நீங்கள் எப்படி வளர்த்துக்கலாம், நீங்களாகவே சிந்திக்கணும். காவேரி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான நதி கிடையாது, ஆனாலும் தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு ஸ்டேட்ஸும் அந்த ரைட்ஸில் ஃபைட் பண்ணுறாங்க. இதே மாதிரி நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கலாமா, எவ்வளோ காலத்துக்கு ஃபைட் பண்ணுறது? அப்போ ஒரு ஃபியூச்சர் சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் என்ன யோசிக்கணும், சொல்யூஷன்ஸை தேடணும். அப்போ ரெண்டு ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணணும் இந்த வாட்டரை. இப்போது பெங்களூர் சிட்டிக்கு இந்த வாட்டர் நீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டரை பார்த்து யூஸ் பண்ணணும், அவங்க வந்து கன்சர்வ் பண்ணணும். அப்போ அவங்க சைட்லேயும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போடுற அந்த சொல்யூஷன்ஸை கொண்டு வரணும். தமிழ்நாட்டிலையும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போல்லாம் வருதோ அந்த நீரை பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அப்போ ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா தண்ணி வீணாகவே போய் சீல போய் சேர்ந்துருது, மற்ற சீசனில் தேவைப்படும் போது தண்ணி இல்லாமல் போகுது. அப்போ சொல்யூஷன்ஸை நீங்கள் யோசிக்கணும். அப்போ செக் டேம்ஸ் எல்லாம் நம்ம கட்டலாம், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம கவனம் செலுத்தணும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும். அதே போல் அக்ரிகல்ச்சர்னு வரும்பொழுதும் கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு மாநிலங்களும் தண்ணீர் அதிகமாக இழுக்காத பயிர்கள் கிராப்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற சிந்தனையை நீங்கள் வளர்த்துக்கணும். இதில் வந்து ஏன் ஸ்டேட் ஓன் ஸ்டேட் அப்படின்ற பிரச்சனையை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. எந்த ஸ்டேட் மேலே தப்பு இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறது சொல்யூஷனை தான் நீங்கள் யோசிக்கணும். ரைட், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இதே பேஜில் இன்னொரு நியூஸ் இருக்குது, சிபிஐஎம். ஸோ இந்த கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க, என்னென்னா தமிழ்நாடு அப்பாயிண்ட் பண்ண ஹை லெவல் கமிட்டி இது சொன்ன அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியூஸாக வந்திருக்கு. இந்த கமிட்டி யாருடைய லீடர்ஷிப்பில் ஃபார்ம் பண்ணாங்கன்னா, சி ரங்கராஜன், ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கீழ் தான் ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இந்த COVID-19 பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு, மெயினாக எக்கனாமிக்கலாக மீண்டு வர்றதுக்கு, ஃபைனான்ஷியலாக நம்மளை மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த குழுவை செட் பண்ணாங்க. ஆனால் அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அதை பண்ணுங்க அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இப்போ சொல்கிறாங்க, இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தது எடிட்டோரியல் வாங்க, முதல் 2 மாதம் எடிட்டோரியல் படித்தா புரியாது, அதை படிக்க வேணாம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் மல்லு கட்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது, நாலேஜை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டோரியல் உள்ள போங்க. ஒருவேளை சிம்பிளாக ஏதாவது எடிட்டோரியல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் அதை நீங்கள் படிக்கலாம். சரி, ஃபஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் நம்பர் 6, பாத்வே டு பயோடைவர்சிட்டி, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போது இதை நீங்கள் பாருங்கள், இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டியை நம்ம
கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டின்றது முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீஷீஸ்னுடைய டைவர்சிட்டி அதிகமாக இருக்கணும், நிறைய விலங்குகள் அதே போல் மரங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்றது தான் பயோடைவர்சிட்டி. அதில் மெயினாக அந்த எடிட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ அனிமல் பேத்தோஜன்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த நோயை உண்டாக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம எடுத்துக்கலாம், இதுக்கும் பயோடைவர்சிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படுதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம என்வரான்மெண்ட்டை நம்ம சேதப்படுத்துகிறோம், அந்த பயோடைவர்சிட்டியை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுன்ற பட்சத்தில் அனிமல்ஸும் அஃபெக்ட் ஆகும், அவங்களுடைய ஃபுட் செயின் ஃபுட் வெப்பெல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ அனிமல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு வரும், ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் நடக்கும், விலங்குகள்கிட்ட வந்து நிறைய வியாதிகள் மனிதர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுதான் நீங்கள் படிக்கணும், பயோடைவர்சிட்டிக்கும் ஹியூமனிட்டிக்கும் உள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அதை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். வேறு இந்த ஆர்டிக்கலில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் லேர்ன் பண்ணலாம். லாஸ்ட்டாக 2010 ஐச்சி, அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இங்கே ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ எதுக்கில் நடந்ததுன்னா, அந்த கான்ஃபரன்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்றத மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீட்டிங்கை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் எடுத்த அந்த முடிவுகளை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? அது இல்லாமல் இன்னொரு ஃபேக்ட் நீங்கள் லேர்ன் பண்ணலாம், யூஎன் குளோபல் பயோடைவர்சிட்டி அவுட்லுக் ரிப்போர்ட். இது வந்து ஒரு ரிப்போர்ட், இதை யார் வெளியிடுறாங்க, யூஎன் வெளியிடுறாங்க. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணலாம். அப்போ ஒரு ஃபேக்ட்டை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, ரெண்டு ஃபேக்ட்டை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. அல்லாமல் ஜென்ரலாக பயோடைவர்சிட்டியை கான்சர்வ் பண்ணுறது என்னென்ன செய்யலான்ற ஐடியா இருக்குது. ஒன்று, சப்சிடிஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும். மெயினாக என்விரான்மெண்ட்டை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ்னுடைய சப்சிடிஸை ரெடியூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் இதனுடைய சப்சிடியை நம்ம ரெடியூஸ் பண்ணோம். அதே போல் சேஃப் இக்கோலாஜிக்கல் லிமிட்ஸ்குள்ளே நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும். அது இல்லாமல் ஃபிஷரிஸ் இந்த மாதிரி முக்கியமான செக்டர்ஸை பாதிப்படையாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓவர் ஃபிஷிங்லாம் பண்ணிடக்கூடாது, அந்த நேச்சுரல் ஸ்டாக்ஸை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் பாருங்கள், இதோ ஒரு ஃபேக்ட் தான், இன்னொரு இண்டெக்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க, லிவிங் பிளானட் இண்டெக்ஸ் WWF இந்த ஆர்கனைசேஷன் இதை வெளியிடுறாங்க. இது இன்னொரு ரிப்போர்ட்டு. இப்போ ஒரே எடிட்டோரியலில் எவ்வளோ ஃபேக்ட்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க நீங்களே பாருங்கள். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது கீழே வாங்க, செகண்ட் பேராகிராஃபில் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பேராகிராஃபில் அழகாக பயோடைவர்சிட்டியில் ஆரம்பித்து அதை செகண்ட் பேராகிராஃபில் எங்கே அழகாக லிங்க் பண்ணுறாங்க பாருங்க, இஏஏ என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதில் கொண்டு வந்து லிங்க் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, பயோடைவர்சிட்டியை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இஏஏ இதை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும் அது என்வரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மெயினாக இந்த மைனிங், டேம் பில்டிங், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஐடியாவும் சொல்கிறாங்க பாருங்கள், என்வாயன்மெண்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு வேஸ்ட் ரிகவரி நம்ம பண்ணணும், வேஸ்ட்லேருந்து நாம் அந்த ரிசோர்ஸஸை ரிகவர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ரீஜெனரேஷன் ஆஃப் ஆரிட் லேண்ட், ஆரிட் அப்படின்னு சொல்கிறது இந்த பாலைவனமாக இருக்கக்கூடிய இடம், ட்ரையாக இருக்கும், அதை ரீஜெனரேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பாயிண்ட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் டைரெக்டாக அப்படியே நீங்கள் எழுதலாம். இதை பாருங்கள். அப்புறம் மெயின் எடிட்டோரியல், மேலே இருக்கக்கூடிய எடிட்டோரியல், ஃப்ளாகிங் செஸ் நான் ட்ரான்ஸ்ஃபர் இட்ஸ் எக்கனாமிக் இம்பேக்ட். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு எடிட்டோரியல், ஃபுல்லாக படித்தா கண்டிப்பாக புரியாது, ஃபுல்லாக படிக்க வேண்டாம், முதல் ஒரு ரெண்டு மூணு பேராகிராஃபை படித்தாலே போதும், இதில் தான் நியூஸ் இருக்குது. ஸோ மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, செஸ் வரி இருக்கு இல்லையா, செஸ்ஸுங்கிறது ஒரு வரி, ஒரு விதமான வரி, வரிக்கு மேலே விதிக்கக்கூடிய வரி தான் செஸ்ஸு. இந்தியாவில் நிறைய செஸ் அப்ளை பண்ணுறாங்க, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செஸ், அதே போல் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய செஸ்ஸஸ் இருக்குது. இந்த செஸ்ஸை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு இந்த ரைட்டர். மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, செஸ்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரீசெண்டாக கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் சிஏஜி இவரே என்ன சொல்லியிருந்தார்னா, செஸ் ரெவன்யூவை சரியாக கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை, எந்தெந்த ஃபண்டில் அந்த செஸ்ஸை கொண்டு போய் வைக்கணுமோ அந்த ஃபண்டுக்கு அது போக மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு செஸ்ஸுக்கும் ஒரு ஒரு ஃபண்ட் இருக்கும் செப்பரேட்டாக, அந்த ஃபண்டில் தான் அந்த அமௌண்ட் வைக்கணும், அந்த ஃபண்ட்லேயே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை, இதை வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சிஎஃப்ஐலே வச்சிடறாங்க அப்படின்னு சிஏஜியே சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த செஸ்ஸை வந்து அந்தந்த செக்டருக்கான டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ லேபர்னா லேபருக்கான அந்த டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், அதே போல் க்ளீன் எனர்ஜிக்கான செஸ் வந்து க்ளீன் எனர்ஜிக்கான அந்த டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இந்தியாவில் செய்கிறது இல்லை, அப்போ செஸ்ஸுங்கிறது வேஸ்ட்டாக போகுது, இதில் அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க.
இதை தான் மெயினாக இவர் ரீஇட்ரேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மூணு பேராகிராஃபில் தான் நியூஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ரெண்டில் தான் இருக்குது சொல்லப்போனால் நியூஸ். இதை மட்டும் பார்த்துட்டு இந்த எடிட்டோரியல் முடிச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒன் கீழே வாங்க. ஆஃப்டர் த ஓஹையோ டிபேட் கேஆஸ் த எசென்ஷியல் பாலிடிக்ஸ். இந்த எடிட்டோரியல் எதை பற்றி பேசுது? அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை பற்றி பேசுது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, இதை படித்தாலும் புரியாது, ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அங்கே இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் ரீபப்ளிக் பார்ட்டியும் அங்கே மெயினான பார்ட்டிஸ், அவங்களுக்குள்ள இப்போ ஃபைட் நடக்குது. ஸோ ரீபப்ளிக்கன் பார்ட்டி தான் இப்போதைக்கு ஆட்சியில் இருக்குது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் இந்த கட்சியை சேர்ந்தவர் தான். இன்னொரு கட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ஒபாமா வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர், இப்போ அவங்க ஆட்சியில் இல்லை. இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வருது, இப்போ அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் இப்போ வந்து சூடு பிடிச்சிருக்கு, இதை பற்றி நியூஸ் எழுதுறாங்க, ஜஸ்ட் பாருங்க போதும். அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, டெமோக்ரஸி, அமெரிக்கா ஒரு டெமோக்ரஸி, சொல்லப்போனால் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வைப்ரண்ட் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். டிஃபேக்டோ டெமோக்ரஸினா அமெரிக்காவை தான் நம்ம சொல்ல முடியும். இந்தியா பேரில் டெமோக்ரஸியாக இருந்தாலும், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியாக இருந்தாலும், ரியாலிட்டியில் டெமோக்ரஸி பல இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இப்போ தான் நம்ம ஒரு டெமோக்ரஸியாக வளர்ந்துட்டுருக்கோம். இந்தியா இஸ் அ இன்ஃபேண்ட் டெமோக்ரஸி, அமெரிக்கா இஸ் அ டெவலப்டு டெமோக்ரஸி. அப்போ ஒரு டெவலப்டு டெமோக்ரஸிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கா தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்க கட்சிகளுக்குள்ளேயே நிறைய சண்டை வரும், இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் அப்போ டிபேட் நடக்கும் கம்பல்சரியாக. அந்த பிரசிடென்ஷியல் நாமினிஸ் அவங்க வந்து டிபேட் நடத்தணும், இவரும் பேசுவார் அவரும் பேசுவார். ஸோ மக்கள் மட்டும் அவங்க பேசணும். ஸோ இது அங்கே நடக்கும். இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை, ஃப்யூச்சரில் ஒரு வேலை இந்தியாவிலையும் கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும், உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வளர்த்துக்கணும். அடுத்தது பேஜ் நம்பர் 7 எடிட்டோரியல், பெரிய எடிட்டோரியலுங்க. ஒன்ஸ் அகேன் இப்போ அந்த யூபியில் நடந்திருக்க அந்த கேங் ரேப் டெத் கேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தோம் இல்லையா, அது சம்மந்தமானது தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கேஸ்ட்டுக்கும் க்ரைமுக்கும் உள்ளே இருக்க வித்தியாசம் மெயினாக. இந்த செக்ஷுவல் க்ரைம்ஸில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் யார் பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் காஸ்ட்டை சேர்ந்த விமன் தான். ஸோ நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அப்போது சொசைட்டி, காஸ்ட், க்ரைம்ஸ்குள்ள லிங்கேஜ் இருக்குது. சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் க்ரைம்ஸ்க்கும் நடுவில் கூட லிங்கேஜ் இருக்குது. இந்தியாவில் நிறைய இடங்களில் விமனுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் டாய்லெட்ஸ் இருக்காது. ஸோ நேச்சர்ஸ் கால் அட்டன் பண்ணுறதுக்கு வெளியே வருவாங்க இருட்டு நேரங்களில் வரும்போது. அந்த இடத்துல நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வன்கொடுமைக்கு உள்ளாயிடுவாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேப்புக்கு உள்ளாவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போ ஒரு பக்கம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், இன்னொரு பக்கம் சோஷியோ எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ், இன்னொரு பக்கம் பேட்ரியார்கி, பேட்ரியார்கின்றது ஆண் ஆதிக்கம், இதெல்லாம் சேர்ந்து பெண்களுக்கு ஆபத்தை விளைவிக்குது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எடிட்டோரியலில் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபஸ்ட் பேஜில் இருக்க நியூஸை புரிஞ்சிட்டாலே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் மறுபடியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், பேட்ரியார்கின்றது பெண்களுக்கு மத்தியிலே இருக்கும், ஆணாதிக்கம்ன்றது ஆண்கள்கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெண்களை மதிக்கக்கூடிய உரிமை அளிக்கக்கூடிய ஆண்களும் இருப்பாங்க, அதே நேரத்தில் பெண்களை வந்து மிதிக்கக்கூடிய நிலையும் இருக்குது நிறைய இடத்துல. ஸோ விமனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரியார்கல் மைண்ட் செட் இருக்கும், அதையும் நீங்கள் அக்கௌண்ட்டில் எடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் ஜிஎஸ் ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரைட், பேஜ் நம்பர் 8 இதில் வாங்க. இதில் எக்ஸாம் தேவையான நியூஸ் எங்கே இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள். என்விரான்மெண்ட் வைல்ட் லைஃப், 3-fold இன்க்ரீஸ் இன் லெப்பர்ட் கேப்சர் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஸ்டேட் சம்மந்தமான, கர்நாடகா ஸ்டேட் சம்மந்தமான நியூஸ். அங்கே வந்து லெப்பர்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அது, ஏன்னா வெஜிடேஷன் அதிகம், மிகப்பெரிய ஒரு மாநிலம், வெஜிடேஷன் ஃபாரஸ்ட்லாம் அதிகம் இருக்க மாநிலம். இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெப்பர்ட் கான்சர்வேஷனுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுத்தாலும் தொடர்ந்து அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ட் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் மறுபடியும் நாங்கள் லெப்பர்டை கேப்சர் பண்ணுறோம், அதை டிரான்ஸ்லொகேட்டும் பண்ணுறோன்னு அர்த்தம். அதாவது ஒரு இடத்துல அனிமலை பிடிச்சி இன்னொரு இடத்துல விடுவாங்க, அதான் டிரான்ஸ்லொகேஷன். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வைல்ட் லைஃப் கான்சர்வேஷனுக்கும் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாலும் அது இன்னும் முழுமையாக நடைபெறலை, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட், அடுத்தது கீழே ரைட் ஹேண்ட் சைடில், ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கிவ் பட்டாஸ் டு ட்ரைபல்ஸ். அப்போது ட்ரைபல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கு அந்த நில பட்டாவை அவங்க வந்து அளிக்கிறாங்க, இதுதான் நியூஸில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது வந்து சோஷியல் வெல்ஃபேர், எக்கனாமிக் வெல்ஃபேர் ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, பேக்வர்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. அப்போது சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கான நடவடிக்கை இது. இது எக்ஸாம்பிள் ஆஃப் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்குது, ரெண்டுலேயும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த சட்டத்து கீழே இதை அமல்படுத்துகிறாங்கன்னா, ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட், அந்த சட்டத்து கீழே ஆந்திரா சிஎம் மிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. பேஜ் நம்பர் 9 இதில் வாங்க. மெயினாக பொலிட்டிக்கல் நியூஸ் தான் இருக்குது, இதை நீங்கள் பார்க்க வேணாம். இதில் கீழே வந்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் இருக்குது, லாஸ் ப்ரொடெக்டட் விமன் சில்ட்ரன். இந்த நியூஸ் என்னென்னா, ஸ்மிருதி இரானி இருக்காங்க இல்லையா, அவங்க யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க.
விமனுடைய வெல்ஃபேர் சேஃப்டி பற்றி கொடுத்துருக்காங்க. இதுதான் நியூஸில் இருக்குது, பாருங்கள். இதில் என்ன ஃபேக்ட் நீங்கள் பார்க்கலாம்னா, லேர்ன் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்குது, பீஜிங் டிக்ளரேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன். ஸோ இந்த பீஜிங் டிக்ளரேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு மிஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக, அதாவது பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு ஆக்ஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்திருக்கு இந்த கேள்வி முன்னாடி. ஸோ இந்த ஃபேக்டை நீங்கள் இந்த நியூஸில் வந்து லேர்ன் பண்ணணும். அதே நேரத்தில் ஒரு சில ஆக்டிவிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, ஆனால் மற்ற சில விஷயங்களை பற்றி பேசினாலும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கிரைம்ஸ் இருக்குல்ல, இதுக்கும் காஸ்ட் ரிலீஜன் இதுக்கும் இருக்க அந்த ரிலேஷனை பற்றியும் அவங்க பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, நான் சொன்னது போல் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான், லோவர் காஸ்ட் உமனுக்கு எதிராக கிரைம்ஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரலாக பேக்வேர்ட் விமன், ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, இதில் வரக்கூடிய விமனுக்கும் எதிராக கிரைம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதையும் அவங்க பேசியிருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத இந்த ஆக்டிவிஸ்ட் சொல்கிறாங்க. இதை லேர்ன் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் நியூஸ் இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா, பாட்டம் லெஃப்டில் இருக்குது, ஓவர் 1600 கேஜி ஆஃப் கோல்டு சீஸ்டு டில் செப்டம்பர். இது முக்கியம். ஜிஎஸ் பேப்பர் 3, இன்டர்னல் செக்யூரிட்டி, அது இல்லாமல் ஆர்கனைஸ்டு கிரைம் இதுக்கில் வரும். கோல்டு ஸ்மக்லிங் நடக்குதுங்க இந்தியாவுக்குள்ளே, இதுதான் நியூஸில் வந்திருக்கு. அதோ ரீசெண்டாக கோல்டினுடைய விலை அதிகமானதுனால இல்லீகலாக கோல்டு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. இது மெயினாக எங்கே இருந்து வருதுன்னா, ஒரு சில நாடுகளுடைய பார்டர்லேருந்து வருது, நேபாள், மியான்மார், இந்த மாதிரி நாடுகளுடைய பார்டர்லேருந்து வருது, பங்களாதேஷும் சொல்லலாம். இதை நீங்கள் நோட் பண்ணணும், இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி, ஸ்மக்லிங்ன்றது இந்தியாவுடைய சாவரண்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டியை பாதிக்கிற அளவுக்கு இந்த ஸ்மக்லிங் நடக்குது, இது தப்பு அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 10, இதில் எது முக்கியமான நியூஸ்னு பாருங்கள். எல்டர் கேர் இஸ் அ ப்ரையாரிட்டி அப்படின்னு ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் சொல்கிறார். ஜஸ்ட் பாருங்கள், அதாவது வயசு அதிகமானவங்க அவங்களுடைய வெல்ஃபேருக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேணும்னு சொல்கிறாங்க. அதை பாருங்கள், ஃபேக்ட்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவேனா, நம்பர்ஸை மனப்பாடம் பண்ணுவேனா, ஜஸ்ட் உங்கள் அறிவை வளர்த்துக்கோங்க. ஒரு சில ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்கள். லாஸ்ட் பேஜில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் ஹாஸ்பிட்டலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கவர்மெண்ட் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, இது வந்து அந்த ஹெல்த் கேருக்கான ஸ்கீம், இதை வந்து இன்னும் பெட்டர் ஆக்குங்க, ரீடிசைன் பண்ணுங்கள், ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள், சரியா? அடுத்தது கீழே வாங்க, எக்ஸாமுக்கு தேவையான நியூஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். இன்டென்ஷன் டு அபெட் சூசைட் கெனாட் பி அசியூம்டு, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அதை வந்து ப்ராப்பராக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவிடன்ஸ் இருந்தால் தான் நம்ம அக்யூஸ்டை கன்விக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தர் சூசைட் பண்ணுறாரு, அதுக்கு இன்னொருத்தர் காரணமாக இருக்காரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷன், அவர் தான் உண்மையிலே காரணம் அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணக்கூடாது, நம்மளால் கற்பனை பண்ணக்கூடாது, எவிடன்ஸை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும் அப்படின்னு எஸ்சி சொல்லுது, அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு இது கரெக்டாக முக்கியத்துவம் இல்லை. அடுத்தது கீழே, பிராண்டட் விச்சஸ், 2 விமன் கில்ட் இன் அசாம். அதாவது அசாமில் 2 விமனை சாகடிச்சிருக்காங்க, அவங்கள விச்சஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது விச்சஸ்னால் என்ன சொல்லுவாங்க, இந்த சூனியக்காரின்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ஃபஸ்ட் பேப்பரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இதுக்கு முக்கிய காரணம் என்ன, மூட நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, பெண்களினுடைய அந்த பேக்வர்ட்னஸ். ஸோ பெண்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த இடத்துல சாவடிச்சிட்டாங்க, இதே ஆண்களை சாவடிக்கிறது கஷ்டம். அப்படி என்ன புரிஞ்சுக்கணும், விமன் பார்த்தீங்கன்னா இன்ஹரண்டாகவே நம்ம சொசைட்டியில் பேக்வர்டாக இருக்காங்க, சோஷியலாக பேக்வர்டாக இருக்காங்க, எக்கனாமிக்காக பேக்வர்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக நிறைய கிரைம்ஸ் நடக்குது, இந்த மாதிரி விச் ஹண்டிங்கும் நடக்குது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணணும். அது கீழே பாட்டம் லெஃப்ட் முக்கியமான நியூஸ் இருக்குது, எக்கனாமிக் நியூஸ் இது. ஸோ லேபர் மினிஸ்டர் அவர் இந்த நியூஸில் சொல்லியிருக்காரு, ரீசெண்டாக இந்தியாவில் லேபர் ரீஃபார்ம்ஸை கொண்டு வராங்க. காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் லேபருக்கான வெல்ஃபேரை நம்ம பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் எஃபிஷியன்சியை நம்ம கொண்டு வரணும், இண்டஸ்ட்ரியல் எஃபிஷியன்சியை கொண்டு வரணும், இருக்கக்கூடிய லேபர் லாஸில் இருக்கக்கூடிய எஃபிஷியன்சியை நம்ம நீக்கணும். அப்போ ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம நடவடிக்கை எடுக்கணும், ஸோ கம்பெனிஸினுடைய வெல்ஃபேரையும் நம்ம பார்க்கணும், இன்னொரு பக்கம் லேபருடைய வெல்ஃபேரை பார்க்கணும். இதன் காரணமாக ஒரு 29 லேபர் லாஸ், அந்த லேபர் சட்டங்களை இப்போ வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி 4 கோடாக கொண்டு வராங்க. ஆல்ரெடி ஒரு கோடை பாஸ் பண்ணிட்டாங்க, வேஜஸ் கோட் அப்படின்றத பாஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 3 கோட் இருக்குது. கோடுங்கிறது ஒரு சட்டம் மாதிரி தான் அப்படின்னு ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? கோடுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இதை கொண்டு வராங்க,
இதை பற்றி தான் இந்த நியூஸ் இருக்கு. ஜஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 11 இன்டர்நேஷ்னல் நியூஸ். இதில் எது முக்கியம்னா, அர்மேனியா அசர்பைஜான் இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளே நடக்கூடிய சண்டை இது ஒரு வாரமாகவே நியூஸில் வருது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நியூஸில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசர்பைஜானுக்கு டர்க்கி சப்போர்ட் பண்ணுறாங்க, அர்மீனியாவுக்கு மெயினாக ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த நியூஸில் ஃப்ரான்ஸும் உள்ளே வருது. அப்போது ரெண்டு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையில் மற்ற நாடுகளும் உள்ளே வருது. இந்த இடத்துல ஃப்ரான்ஸ் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அர்மீனியாவை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போ ரஷ்யா மிகப்பெரிய சூப்பர் பவர், அவங்க ஒரு பக்கம், இன்னொரு சூப்பர் பவர் ஃப்ரான்ஸ், ரெண்டு பேருமே இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருன்னா அர்மீனியாவை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தது கீழே, இதுவும் ஒரு ஃப்ரான்ஸ் சம்மந்தமான நியூஸ் தான். மேக்ரான் வாவ்ஸ் டு ஃபைட் இஸ்லாமிக் செப்பரேட்டிசம். ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரான் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். இஸ்லாமிக் செப்பரேட்டிசமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறார். ஸோ பேசிக்காக இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் அப்படின்றது இஸ்லாம் அப்படின்ற ரிலீஜனை ஐடென்டிட்டியாக காட்டி அடிப்படை அந்த வாதத்தை கொண்டு வருதா தான் ஃபண்டமெண்டலிசம். ஜெனரலாக அடிப்படை வாதம் ஃபண்டமெண்டலிசம்ன்றது என்ன அப்படின்னா, எங்களுடைய மதம் தான் உண்மையான மதம், இதில் இருக்கிற ஸ்கிரிப்சர் சேக்ரட் புக்ஸ் தான் உண்மையானது, இதன் படி தான் நாங்கள் செயல்படுவோம், இதில் சொல்லியிருக்க ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிஸை தான் நாங்கள் பியூர் ஃபார்மில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் பேசிக்காக ஃபண்டமெண்டலிசம். இது வந்து எல்லா ரிலீஜன்ஸ்லையுமே இருக்கும், அந்த டிகிரி மட்டும் கொஞ்சம் வேறுபடுமே தவிர எந்த ரிலீஜனும் ஃபண்டமெண்டலிசமுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் நிறைய நாடுகளில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக பேக்வர்டாக இருக்கும். அந்த பேக்வர்ட்னஸ்ஸே பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசமுக்கு ஒரு ரீசன் ஆகிடுது. ஒரு சில எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்லாம்ன்ற ரிலீஜனை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி அவனுடைய பொலிட்டிக்கல் யூஸ்க்காக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதையும் நம்ம வந்து கவனிக்கக்கூடியது. ஸோ இந்த நியூஸை நீங்கள் பாருங்கள். இல்லைங்க, என்ன புரிஞ்சுக்கணும், இஸ்லாம் அப்படின்ற ரிலீஜன் இந்த பிரச்சனை காரணம் இல்லை, அந்த ரிலீஜனை மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு சில பேர் இவங்க தான் காரணம். இதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதில் ஃப்ரெஞ்சு சொசைட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே அந்த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி ரொம்ப அதிகமாகிட்டே வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் பாருங்கள், இந்த நியூஸில் கொடுத்துருக்கிறது முக்கியம் இல்லை, நான் இப்போ சொன்னது தான் முக்கியம், ஃபண்டமெண்டலிசம் தான் முக்கியம். அடுத்தது டாப் ரைட், மால்டீவ்ஸ் ஸ்லோ ப்ராக்ரஸ் ஆன் ரைட்ஸ் எ கன்சர்ன். ஜெனரலாக மால்டீவ்ஸில் ஒரு சில வருடங்களாகவே ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை, அங்கே வந்து கவர்மெண்ட் மாறி மாறி வருது, நடுவில் கொஞ்சம் டிக்டேட்டர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் வந்துச்சு. இப்போதைக்கு தான் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்திருக்கு, இப்ராஹிம் சோலே அவர் கீழே இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனாலும் இப்போயும் மக்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அந்த நியூஸில் இருக்குது. மெயினாக சைல்டு ரைட்ஸ் இல்லை, ப்ரெஸ்ஸுக்கான ஃப்ரீடம் இல்லை, ஹியூமன் ரைட்ஸ் இல்லை அப்படின்ற பற்றி சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் பார்க்கணும் நியூஸில், ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பேஜ் நம்பர் 12 எக்கனாமிக் நியூஸ். இதில் மேலே டாப் லெஃப்ட், எக்ஸ்போர்ட்ஸ் ரைஸ் 5.3% இன் செப்டம்பர். ஸோ நோட் பண்ணுங்கள், இந்தியாவுடைய ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் அதிகமாகுது அப்படின்றத லேர்ன் பண்ணுறீங்க. இது ஒரு நல்ல விஷயம். வழக்கமாக இந்தியாவில் எப்பவுமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் இருக்கும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது மெயினாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமானது. எப்பயுமே இந்தியாவில் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை விட அதிகமாக தான் இருக்கும், இதனால் நமக்கு ரெவன்யூ அந்தளவுக்கு வர்றதில்லை. ஸோ எக்ஸ்போர்ட் அதிகமாகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சந்தோஷப்படணும். பாட்டம் லெஃப்ட்டுக்கு வாங்க, சக்ஸஸ்ஃபுல் பிட்டர் கனாட் வித்ட்ரா ஆஃபர் ரூல்ஸ் NCLAT. இதில் ஜஸ்ட் பாருங்கள், ஃபேக்டை மட்டும் எடுக்கணும். ஐபிசியை பற்றி கொடுத்துருக்காங்க, இன்சால்வன்சி அண்ட் பேங்க் கரப்சி கோட். இதை நோட் பண்ணுங்கள், இது ஒரு ஃபேக்ட், நீங்கள் இன்றைக்கி லேர்ன் பண்ணுறீங்க எக்கனாமியில். இந்த கோட் இது ஒரு சட்டம், இது என்ன சொல்கிறதுனா, பேங்க் கரப்சி இதை நம்ம ப்ராசஸ் எப்படி செய்யணும் அப்படின்றது சொல்லுது. பேங்க் கரப்ஷன்னா இந்த நிறுவனங்கள்லாம் திவால்வ் ஆகும் இல்லையா, அதுதான் பேங்க் கரப்சி. அதை பற்றி சொல்கிறது தான் ஐபிசி சட்டம். அதை நோட் பண்ணுங்கள், நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இதுவும் வந்து ஒரு ஒரு ஏஜென்சி, இது வந்து ஒரு தீர்ப்பாயம். ஸோ இதையும் நீங்கள் இதில் நோட் பண்ணுங்க, இதுவும் ஒரு ஃபேக்ட், இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் தான் இந்த ஐபிசி கேசஸை எடுத்து ஹேண்டில் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்றைக்கி நியூஸில் நோட் பண்ணுங்கள். இதோட இந்த நியூஸ் முடியுது. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஜஸ்ட் பாருங்கள், முக்கியமானது இருந்தால் நோட் பண்ணுங்கள். அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு மேலே ஸ்போர்ட்ஸ் நியூஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ப்ரெஷ்அப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இதோட இன்றைக்கான இந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் முடியுது. நன்றி.